ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ரா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு முட்டை கறி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சு அதில் காஞ்ச உடனே அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடான பின்னாடி அதில் நம்ம மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்க்குறோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கூடவே கொஞ்சம் உப்பு, அப்புறம் மிளகு பவுடர். இதை சேர்த்தி இதை சேர்த்துறப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். இப்போது நம்ம வேக வச்சு முட்டை வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து எடுத்து இதில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வேக வச்ச முட்டை பார்த்திங்கன்னா, நான் வந்து 5 முட்டை எடுத்திருக்கேன். இதை அப்படியே லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே எண்ணெயில் நம்ம லேசாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பின்னாடி பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயமாக பார்த்து 2 வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். லேசாக உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கின கடைசியில் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த முட்டைக்கறி சப்பாத்தி சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகும். இட்லி தோசைக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது இதில் தனி மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணும்போது எப்போவுமே மசால் பொடி போடும்போது ஸ்டவ் வந்து ஃப்ளேம் குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது லைட்டாக வதங்கின பின்னாடி இதில் நாம் தக்காளி பியூரி போடுறோம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளி, இதை வந்து நான் பியூரியாக பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்க போகிறோம். நல்லா சைடில் நம்ம எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரை வதக்கிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இதில் தேவையான அளவு, கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறப்போ 1-2 பச்சை மிளகாய் ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த முட்டைகளை இதில் ஆட் பண்ணி இன்னும் 5-10 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு லிட் போட்டு மூடி வைங்க. 5 நிமிஷம் கழித்து நம்மளோட கிரேவி சூப்பராக தயாராகிடும். அப்போ கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி போட்டு ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளவுதான், சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முட்டைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, அப்பம், ரைஸ் எல்லாத்தோடையுமே சாப்பிட்லாம். ரொம்ப பர்ஃபெக்டான டிஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சுவையின் தேடல் தொடரட்டும்.